எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து ரைடிங் கிளவுஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிளசண்டான மார்னிங். அண்ட் நம்ம சேனல்லே வந்து இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான வீடியோ. ஸோ ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து ரைடிங் கியர்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து சஜஷன்ஸும் சொல்லியிருந்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து இப்போ வீடியோஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீரீஸ் வீடியோஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லா ரைடிங் கியர்ஸையும் வந்து ஒரே வீடியோவில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. அண்ட் நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது. எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ரைடிங் கிளவுஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது இல்லாமல் பிபிஜியோட ரேசிங் கிளவுஸும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க, 4 டைப்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்பஸும் மாறும். சிட்டியில் யூஸ் பண்ணுற கிளவுஸ் இருக்குது, டூரிங் கிளவுஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம ஃபுல் கான்லெட், செமி கான்லெட் சொல்லுவோம்ல, டூரிங் கிளவுஸ்லேயே வந்து டிஃபர் ஆகும். இது இல்லாமல் வந்து வின்டர் கிளவுஸ் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக ரேசிங்க்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணுறக்கூடிய கிளவுஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பிபிஜியோட ஸ்டோர்லேருந்தே வந்து ஸ்டீஃபன் ப்ரோ வந்து நம்மளுக்கு இந்த கிளவுஸை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ப்ரோ, பிபிஜி ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிளவுஸை பற்றி சொல்ல போகிறதும் வந்து இவர் தான். ஸோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வீடியோவில் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு கிளவுஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய கிளவுஸ் தான் வந்து. ஸோ அதை பற்றி பேசிடுவோம். அதுலேயும் 2 டைப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஸ்னெல் ரெட்ரோ. ஓகேங்களா, இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்லி இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வரும். இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவு நீங்கள் சிட்டி ரைட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டி ரைட்ஸ் மீன்ஸ் நீங்கள் நார்மலாக இங்கே லோக்கல்ஸில் ரைட் பண்ணுறது, லைக் புல்லட், என்ஃபீல்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க, லைக் இந்த மாதிரி ஃபுல் லெதரில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரைடர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் க்ளவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஹார்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நாங்கள் இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயே 2 கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபுல் பிளாக்ல இருக்குது, அண்ட் தென் ஃபுல் ப்ரௌனில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல் ரெட்ரோ. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெட்ரோ கிளவுஸ்ன்றதுனால ப்ரொடெக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இல்லை ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஹைவேஸில் இது ஓட்ட முடியாது. மேபி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் ஓட்டலாம். ஆமாம், ஓட்டலாம். அதோட ப்ரைஸிங் அப்படியே சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 2500 வரும் ப்ரோ. 2500? ஆமாம், 2500 வரும் ப்ரோ உங்களுக்கு. ஸோ இன்னொரு டைப் சொன்னீங்களா? இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீஸ். ஓகேங்களா, இது வந்து பிபிஜியோட ப்ரீஸ். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபுல் பிளாக் அண்ட் ரெட் வித் பிளாக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வந்து லெதர் இருக்காது, மெஷ் அண்ட் லெதர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் மொபைல் டச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து இங்கேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் ரெட் வித் பிளாக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் சிட்டி ரைட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணலாம், கம்ஃபர்டபுள், ரொம்ப நல்லாயிருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்வெட் கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக வந்து ஸ்வெட் வந்தாலும் உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த கையில் வந்து அந்த வாட்டர் அந்த இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் வந்து டச் கண்ட்ரோல் இருக்குன்றீங்க, அப்போ இதுலேயும் இருக்கா? இதுலேயும் இருக்குது ப்ரோ. இருக்கு, இதுலேயும் இருக்குது. சொல்ல மட்டும் அதனால தான் கேட்குறேன். ஓகே, ஸோ இருக்குது ப்ரோ, இதில் நீங்கள் மொபைல் டச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நல்லா இது ஹார்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி வருது. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரே ஒரு கேள்வி ப்ரோ, இது வந்து யூஸ்வலாக ஆடியன்ஸ் சொல்கிறது வந்து என்னென்னா மெஷ் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு அந்த வென்டிலேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெஷ் இருக்குது, வென்டிலேஷன் வந்து ஓரளவுக்கு இருக்கும். பட் இதில் வந்து எப்படி ப்ரோ வென்டிலேஷன் இருக்குமா உங்களுக்கு? வென்டிலேஷன் இருக்கும் ப்ரோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஷார்ட் டேர்ம் தான். ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்து சும்மா நீங்கள் பைக் மேலேயோ இல்லை டேங்க் மேலேயோ டேங்க் கவரில் வச்சாலும் அது டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதில் ஆமாம் பெருசாக இருக்காது, உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஆமாம், இருக்காது. ஆமாம், ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? அது
இதோட பிரைஸும் உங்களுக்கு 25 தான் வரும் ப்ரோ. ஓகேங்களா, சிட்டி கிளாஸ் வந்து 25 பட்ஜெட்ல வந்து முடியிற மாதிரி. ஆமா, ஸ்டார்ட் அப் ரைடர்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா நீங்க இதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பற்றி பேசுவோம். ஸோ ஃபங்கி கலரில் இருக்க நியான் கலர்ஸில் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் பற்றி சொல்லுங்கள் அண்ட் இதோட பர்பஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல் ஐகானிக் வரும். ஓகேங்களா, இதுலேயே ரெண்டு கலர் இருக்கு, ஃப்ளோரசன் க்ரீன் இருக்குது அண்ட் தென் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஹைவேலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஷார்ட் டேர்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தமிழ் உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காகவாக இருக்கும். இதிலே நீங்கள் மொபைல் டச் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதில் வென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பெரிய வென்ட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வரும் இது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இதுலேயும் இங்கே கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த விஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் ரைடர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் லெதர் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் ஹைவேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த கலர்ஸ் வந்து ஃபேடும் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இது இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா இப்போது ஹைவே ப்ளஸ் சிட்டி அப்படின்ற மாதிரி மிக்ஸ்டாக இருக்கிற கூட இருக்குது. ஆமாம், மிக்ஸ்டாக இருக்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரோ? இதுக்கு 3000 வரும் ப்ரோ. இதுக்கும் 6 மந்த் வாரண்டி வந்துடும் ப்ரோ உங்களுக்கு. ஸோ 6 மந்த்ஸ் வாரண்டியோட வந்து உங்களுக்கு வந்து வருது அண்ட் இது வந்து 3000 பட்ஜெட்டில் வருது. இந்த சிட்டிக்கு மட்டும் வருது வந்து பார்த்திங்கன்னா 2500 பட்ஜெட்டில் வருது அப்படின்றாரு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே டூரிங் செக்மெண்ட் மாதிரி போவோம். ஸோ டூரிங் செக்மெண்ட்டில் வந்து மோஸ்ட்டாக இப்போ சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறவங்களே டூரிங் க்ளவுஸே டேரெக்டாக வாங்குற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ செமி கான்லெட்டும் இருக்குது, ஃபுல் கான்லெட் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரிப்பு வந்து நல்லாயிருக்கும், த்ராட்டில் கிரிப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது சீக்கிரமாகவும் வந்து டேர் ஆகாது, பீல் ஆஃப் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வந்து கவ் லெதர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது சிந்தட்டிக் லெதர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆனால் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருக்குது பார்க்கறதுக்கு, ப்ளஸ் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 3000 பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு இருக்குல்ல? 3000 எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த மிக்ஸ்ட் வாங்குறதுக்கு இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ப்ளஸ் அது செமி கான்லெட்டுன்றதுனால உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம், பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் எப்படி ப்ரோ வென்டிலேஷன்? ஏன்னா இது வந்து ஃபுல் ஹார்ட் கோர் லெதர்ன்றீங்க, நல்லா இருக்குன்றீங்க. ஸோ இதில் அந்த சன்னி டைம்ஸில் வந்து வெயில் டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓட்டும் போது ஒன்றுமே தெரியாது ப்ரோ, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை உங்களுக்கு வென்ட்டும் நல்லாயிருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த கிரிப் கிடைக்கும், இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபுல் லெதர்னால. ஓகே ப்ரோ. ஸோ செமி கான்லெட் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் பிபிஜியில் அண்ட் இது ஒரு 3000 ருபீஸ் பட்ஜெட்டில் வருது. ஸோ அப்படியே ஃபுல் கான்லெட்டை பற்றி பேசுவோம். ஸோ சேஃப்டிக்கு பேர் போன ஃபுல் கான்லெட் க்ளவுஸ் தான். ஸோ பிபிஜியோட ஃபுல் கான்லெட் க்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்லெட் வருது. உங்களோட ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு வென்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வென்ட்ஸ் இருக்கும், ஒரு ஒரு சின்ன ஃபிங்கர்ஸ்லேயும் அதுவே வந்து ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா, லிட்டில் ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு இங்கேயும் கார்பல் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கீழே விழுந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் வராது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா லெவல் 3 வரைக்கும் உங்களுக்கு இல்லை ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்லைடு வந்து ரிவர்ஸில் வந்து நீங்கள் ஸ்லைட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் கிராஷ் ஆனாலும் இது க்ளவ் வந்து கையிலேருந்து கலண்டே விழாது. அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஸ்டேரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கார்பன் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன். நீங்கள் ஜாக்கெட்ஸை வந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் வென்ட் தான் இருக்கும். ஸோ இதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக ஹைவேல 150 மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். வித் நல்லா கிரிப்பாக இருக்கும், கை வந்து வைப்ரேஷன் பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவ் லெதர் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது, நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் ஸ்டார்ட் அப் ரைடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஹெவி வெஹிக்கல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக யோசிக்காமல் இதை வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 4000 வரும். ஸோ ஈஸியாக வாங்கலாம் அந்த நீங்கள் ரொம்ப லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 4 வரும் ப்ரோ.
ஓகே ப்ரோ. ஸோ இதுவும் நல்லா, இதுவும் பயங்கர ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த வென்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராகவே இருக்குது இந்த வென்ஸ் வந்து. நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஷார்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதுவும் செம்ம ஒரு வர்த்தியான பர்ச்சேஸ் தான். மார்க்கெட்டில் வந்து 4000 ஃபுல் கான்ட்ரட் க்ளவுஸ் வந்து நிறையவும் இருக்குது, பட் பிபிஜிக்கில் இருக்கிறது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, நிறைய பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸும் இருக்குது இந்த க்ளவுஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வின்டர் க்ளவுஸ் பற்றி பேசுவோம் ப்ரோ. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ரைடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது குளிர், எந்த க்ளவுஸ் நம்ம போட்டாலும், எந்த பிராண்டில் எந்த க்ளவுஸ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து குளிர் தெரிய தான் போகுது அப்படின்னு. ஸோ அதில் வந்து பிபிஜி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டூரர், இந்த மாடல் வந்து டூரர், இதோட ப்ரைஸ் வந்து 3 வரும் உங்களுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக தேர்மல்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. நைட் ரைட்ஸில் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நீங்கள் யோசிக்காமல் வண்டி எடுத்துகிட்டு போகலாம், உள்ளே உங்கள் கை ஒரு சொட்டு கூட நினையாது. இதுலேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் சைட்லேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் தென் இதுவும் நீங்கள் ஸ்லைட் ஆகும்போது உங்களுக்கு எங்கள் க்ளவ் வந்து கையில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஸ்ட் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராப்பும் வெல்க்ரோ ஸ்ட்ராப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த இங்கேயும் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நைட்டில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் வந்து நார்த் ஈஸ்ட்குள்ளே நீங்கள் போகிறீங்க, இப்போ -degree வருதுன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கை உங்களுக்கு வார்மாக இருக்கும். அண்ட் தென் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க மழை, அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்மெட்டில் இருக்கிற உங்களுக்கு வைசரை வந்து நீங்கள் அப்பப்போ துடைக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து வைசரை இங்கே வைப் பண்ணுறதுக்கு வைப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இது ரொம்ப ப்ளஸ். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் துடைச்சிட்டே இருக்க முடியாது, துடைக்க துடைக்க அது ஒரு மாதிரி ஆகும். ஸோ மாதிரி இது உங்களுக்கு லப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அதை வைப் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக அடுத்த லைட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தடுத்து எடுத்துட்டு பார்க்க தேவையில்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கஸ்டமரோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறது, பட் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு நான் க்ளோஸில் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் இதில் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ? தாராளமாக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாமா இதுலையும்? ஓகே, உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டச் சென்சிட்டிவ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஃபுல் லெதரில் தான் இருக்குது இது. ஸோ இது உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஏன்னா இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன் இதில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் இதுவும் ஃபோன் யூஸ் பண்ணலாம் தான் வந்து பிரதர் சொன்னார். இது 3000 தானே ப்ரோ சொன்னீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தான் இருக்குது, எதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ப்ரீமியமான ரைடிங் க்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான் வந்து இருக்குது. ஸோ இது நைட் ரைட்ஸ் ப்ளஸ் ரெய்னி ரைட்ஸ், இது இல்லாமல் பெரிய நார்த் ஈஸ்ட் ரைடு அந்த சைட்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பிபிஜியிலே ரொம்ப ப்ரீமியமான க்ளவுஸ் செக்மெண்ட் ரேசிங் க்ளவுஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது எனக்கு பர்சனலாக தெரியாது, நீங்கள் சொல்லி தான் வந்து நானே தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லுங்கள், இதில் இந்த மாடல் நேம் என்ன? இதோட மாடல் நேம் வந்து ரேசர் க்ளவுஸ். ஓகே, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் இருக்குது. ஓகே, நியான், பிளாக் அண்ட் ரெட் வித் ஒயிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ராக் பர்பஸும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் லாங் ரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து ட்ராக்குக்கும் யூஸ் பண்ணுறாங்க, 50-50% வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதோட மெட்டீரியல் அப்படி உங்களுக்கு நல்ல வர்த்தியான மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல கிரிப் இருக்கும், ஒரு ட்ராக்ல யூஸ் பண்ணுறத நீங்கள் ஹைவேல நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அது ஃபீல் தெரியும், ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியாது, நல்லா ஃபீல் இருக்கும், ஹேண்ட் பெயின் சுத்தமாக வராது. 1000 கிலோமீட்டர்ஸ் அடிக்கிறவங்களுக்கு கூட சுத்தமாக உங்களுக்கு கையின் வலின்றதை வரவே வராது. ஓகே, ஓகேங்களா? ஆனால் கரெக்டான சைஸ் பார்த்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆனால் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டான சைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்டாக்டில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஃபிங்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஹைவேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 4-5 வருது, 4 கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ட்ராக்குக்கு வந்து நிறைய 2-3 ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஏரோடைனமிக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இதில் நம்ம தாராளமாக பண்ண முடியும். சர்டிஃபைட் தான் ப்ரோ. ஓகே, எல்லாமே அப்ரூவ் பண்ணி தான் இங்கே சேல்க்கே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் ப்ரோ. ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் வைஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இங்கே கொண்டு வருவோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை ஐவோக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கும் வர மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ப்ரீமியமாக இருக்குது, எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான க்ளவுஸ், அதனால தான் வந்து இது கண்டிப்பாக இது வர்த்தாக இருக்கணும் அந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் கான்லெட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் க்ளவுஸ், அதுலேயும் இந்த ரெட் வித் ஒயிட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட பிபிஜிலேருந்து இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் க்ளவுஸ் அப்படின்னே சொல்லலாம். 2-5 ஆரம்பித்து 4500 வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பிகினர் ரைடர்ஸ் தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம் பிபிஜின்றது. சென்னையிலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீரீஸ் 2 வந்து எபிசோட் 2 வந்து நம்ம ரைடிங் பூட்ஸை பற்றி தான் வந்து
பார்க்க போகிறோம். ரைடிங் பூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சூஸ் பண்ணவே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் அதை ஒமிட் பண்ணிடுறாங்க, வாங்குறது கிடையாது. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரைடிங் பூட்ஸுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே சில், பை பை மக்களே. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். பை.